உக்ரைனுடனான போரில் கிளாஸ்டர் குண்டுகள் தெர்மோபடிக் ஆயுதங்களின் தன்னிடமுள்ள அதிநவீன மிக மோசமான நாசகர விளைவுகளை ஏற்படுத்தும் ஆயுதங்களையும் பயன்படுத்த ரஷ்யா திட்டமிட்டுள்ளதாக தெரிகிறது. உக்ரைன் மீதான ரஷ்ய தாக்குதல் எட்டாவது நாளை எட்டியுள்ள நிலையில் எதிர்த்தரப்பிலிருந்து பின்வாங்கும் அறிகுறி தென்படாதால் இன்றைய பேச்சுவார்த்தைக்கு பின்னர் அடுத்த கட்ட தாக்குதலுக்கு ரஷ்யா தயாராக இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் கிளஸ்டர் குண்டுகள் தெர்மோபடிக் ஆயுதங்கள் என தன்னிடம் உள்ள அதிநவீன மிக மோசமான நாசகர விளைவுகளை ஏற்படுத்தும் ஆயுதங்களையும் பயன்படுத்த ரஷ்யா திட்டமிட்டுள்ளதாக தெரிகிறது. அதன்படி உக்ரைன் மீது தாக்குதல் நடத்த தெர்மோபடிக் ராக்கெட்டுகளையும் தயார் நிலையில் வைத்திருப்பதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. தெர்மோபரிக் ஆயுதங்கள் வளிமண்டலத்தை சூடாக்கி அங்குள்ள காற்றை கொதிநிலைக்கு கொண்டு செல்லும். இதனால் தெர்மோபரிக் ஆயுதத்தின் இலக்கின் கீழ் உள்ள அனைத்தும் இருந்துவிடும். இந்த வகை ஆயுதம் துல்லியமாக நிர்ணயிக்கப்பட்ட இலக்கில் பேரழிவை ஏற்படுத்தக்கூடியது. இதன் தாக்கம் இலக்கை சுற்றி 5 முதல் 6 கிலோமீட்டர் எல்லைக்குள் இருக்கும். அந்த எல்லைக்குள் பதுங்கு குழிகள், சுரங்கங்கள் இருப்போரை கூட இந்த குண்டு தாக்கும் என கூறப்பட்டுள்ளது. இது தவிர ரஷ்ய படைகள் தொலைதூரம் பாய்ந்து அதிக சேதத்தை ஏற்படுத்தும் ராக்கெட்டுகளையும் தயார் நிலையில் வைத்திருப்பதாக கூறப்பட்டுள்ளது. கார்கவின் நகரின் குடியிருப்பு பகுதிகளில் ஏற்கனவே பயன்படுத்தப்பட்ட கிளஸ்டர் குண்டுகள் எனப்படும் கொத்து குண்டுகள் ஆகியவற்றையும் பயன்படுத்த திட்டமிட்டுள்ளது. இந்த வகை கொத்து குண்டுகள் 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் தடை செய்யப்பட்டுள்ளன. போர் விமானத்திலிருந்து வீசப்படும் கிளஸ்டர் குண்டுகள் இலக்கில் சிறு சிறு குண்டுகளாக பிரிந்து விழுந்து வெடித்து சிதறும். இது மிகுந்த நாசத்தை ஏற்படுத்தும். இதனால் உயிர் பலி அதிகரிக்கும். ரஷ்யா உக்ரைன் நகரங்களில் மிக மோசமான தாக்குதலை நடத்தி வருகிறது. பொதுமக்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்படாது என்று கூறிய ரஷ்யா இதுவரை 2000க்கும் மேற்பட்ட ஆப்பாவி பொதுமக்களை கொன்றுள்ளது. உக்ரைன் தாக்குதலுக்கு முன்னதாக அதன் எல்லையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ரஷ்ய படைகளில் 80% தற்பொழுது உக்ரைனுக்குள் இருக்கின்றன. ரஷ்யா மட்டும் அதன் முழு இராணுவ பலத்தை உக்ரைன் மீது பிரயோகப்படுத்தினால் உக்ரைனில் மிக மோசமான விளைவுகள் ஏற்படும். பொதுமக்கள் பலி எண்ணிக்கை நினைத்து பார்க்க முடியாத அளவு உயரும் என கூறப்பட்டுள்ளது. யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. எமது காணொலி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதன் ஊடாக நோட்டிபிகேஷனில் பல காணொலி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொலி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்.